அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு உபுண்டுல ரெண்டு விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ரிமூவ் விண்டோஸ் ஃப்ரம் டூயல் பூட் அண்ட் பூட் ரிப்பேர், அதாவது கிரப் எரர் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நான் விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். விர்ச்சுவல் மிஷினில் வந்துட்டு டூயல் பூட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். விண்டோஸ் ப்ளஸ் உபுண்டு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உபுண்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் இப்போ விண்டோஸ் டூயல் பூட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே உபுண்டு விண்டோஸ் 7 ரெண்டுமே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு விண்டோஸ் 7 நான் பூட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போது டூயல் பூட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ நமக்கு விண்டோஸ் சில நேரம் தேவைப்படாது. சில நேரம் உபுண்டுலேருந்து நமக்கு உபுண்டுக்கு சைஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ நம்ம விண்டோஸை டெலிட் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்படி டெலிட் பண்ணுறதுனால வர்ற எரர்ஸ், அதை எப்படி டெலிட் பண்ணுறது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்துட்டு 90 GB ஹார்ட் டிஸ்க் விண்டோஸ்க்கு மொத்தம் ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் விண்டோஸ்க்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 50 GB-யும் மற்ற இருக்க அந்த 4 வந்துட்டு உபுண்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், 50 GB ஃபார் விண்டோஸ். தென் இங்கே இருக்க மிச்சம் 4 பார்ட்டிஷன்ஸும் வந்து உபுண்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன். ரூட் ஃபோல்டர், ஸ்வாப் அண்ட் எக்ஸட்ரா. ஸோ இப்போது நான் விண்டோஸை டெலீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மிச்சம் 4 பார்ட்டிஷன் இருக்கும். அந்த விண்டோஸை டெலீட் பண்ண பார்ட்டிஷனை எப்படி நம்ம வந்துட்டு உபுண்டு கலெக்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நான் உபுண்டு பூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, உபுண்டுவும் பூட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம டூயல் பூட்லேருந்து விண்டோஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் அப்படின்னு எதுவும் தேவைப்படாது. நமக்கு வந்துட்டு உபுண்டுவோட ஐஎஸ்ஓ ஃபைல், உபுண்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் அது தேவைப்படும். அது வந்துட்டு நமக்கு என்ன வெர்ஷன்னாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் 18 யூஸ் பண்ணலாம், 16 யூஸ் பண்ணலாம், அதாவது 14க்கு மேலே, உபுண்டு 14க்கு மேலே நீங்கள் எந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஐஎஸ்ஓ ஃபைலை வந்துட்டு நான் பூட் பண்ணுறேன். நான் இங்கே விர்ச்சுவல் மிஷினில் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக பண்ணும்போது பென்ட்ரைவில் யூஎஸ்பியில் நீங்கள் உபுண்டு ஐஎஸ்ஓவை பூட் பண்ணிக்கிட்டு அது வழியாக நீங்கள் பூட் பண்ணிக்கணும். ஸோ பூட் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காட்டும், ட்ரை உபுண்டு, இன்ஸ்டால் உபுண்டு. ஸோ இங்கே நான் வந்துட்டு ட்ரை உபுண்டு அப்படின்ற ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரை உபுண்டு அப்படின்ற ஆப்ஷன் எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா, இது ஒரு லைவ் ஓஎஸ் மாதிரி. ஸோ நம்ம இப்போ ஓஎஸ் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட டேட்டாலாம் இது மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் இன்பில்டாகவே ஒரு டூல் இருக்கும். அது பேர் வந்துட்டு Gparted. இப்போது இந்த Gparted யூஸ் பண்ணி நம்ம விண்டோஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த Gpartedன்ற இந்த டூல் வந்து உபுண்டு 14க்கு மேலே இருக்க ஐஎஸ்ஓ ஃபைல்ஸில் மட்டும்தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு 16, 18, 19 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம் ரிசர்வ்டு பார்ட்டிஷன் இருக்கும் 100 MB-க்கு NTFS போட்டிருக்கோம். ஸோ அதாச்சும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், இது வந்துட்டு விண்டோஸோடதுன்னு. இந்த பாக்கி இருக்க dev/sd3 வந்துட்டு 40 GB வந்து உபுண்டுக்குரியது, எக்ஸ்டர்னல் பார்ட்டிஷனாக இருக்கும். ஸோ இப்போது உள்ளே இருக்க பார்ட்டிஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலாக 4 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும் உபுண்டுக்கு, நான் இங்கே கொடுத்துருக்குது. இது வந்து லினக்ஸ் ஸ்வாப் பார்ட்டிஷன், ஸ்வாப் ஏரியா 2 GB கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் சிஸ்டம் ரிசர்வ்டு பார்ட்டிஷனை ஃபஸ்ட்டு நான் டெலிட் பண்ணுறேன். ஓகே, அனலோகேட்டட் ஆகிடுச்சு. இப்போது பாக்கி இருக்க 50 GB-யும் நான் டெலிட் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஃபுல்லாக அனலோகேட்டட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நமக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த அனலோகேட்டட் வந்து ஹார்ட் டிஸ்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனாக, ஸோ உபுண்டு பார்ட்டிஷன் 2ஆவதாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 50 GB-யும் உபுண்டுக்கு அலோகேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 50 GB உபுண்டுக்கு அலோகேட் பண்ண போகிறோம். நம்ம இப்படியே நம்ம உபுண்டு அப்படியே பூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் வரும். ஸோ அதனால் என்னென்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உபுண்டு லைவ் போகிறோம். மறுபடியும் அகைன் Gparted. ஸோ இந்த மிச்சம் இருக்க இந்த 40 GBயும் இந்த 50 GBயோட மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ணி ஸோ இங்கே இல்லை லினக்ஸ் ஸ்வாப் அப்படின்ற இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து ஸ்வாப்பை வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனில் ரைட் கிளிக் பண்ணி ரீசைஸ் ஆர் மூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். தென் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து மிச்சம் இருக்கா அந்த 40 GB, அதாவது உபுண்டுக்கு அலோகேட் ஆகிறது. ஸோ நம்ம எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனை இப்போ ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நான் வீடியோவில் இருக்க மாதிரியே பண்ணுங்கள். தென் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த 50 GBயை வந்துட்டு எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டோம் நம்ம. ஆனால் இன்னும் அந்த 50 GB நம்ம அலோகேட் பண்ணலை. ஓகேயா, இன்னும் அன்அலோகேட்டடாக தான் இருக்குது. ஸோ இப்போது அந்த ஃபஸ்ட்டு இருக்க பார்ட்டிஷன், அதாவது ரூட் பார்ட்டிஷனை நான் அந்த 50 GBயோட மெர்ஜ் பண்ணுறேன். அதாவது dev/sda5-ஐ அன்அலோகேட்டோட மெர்ஜ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது நம்ம ரூட்டில் இருக்க டேட்டாலாம் அந்த 50 GBக்கு மூவ் ஆகும். ஸோ இது ஒரு வார்னிங் மாதிரி இருக்கும், பட் நத்திங் பட் சீரியஸ். ஓகே, தென் கிளிக் அப்ளை. ஓகே, இப்போ எல்லா பார்ட்டிஷனும் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் அந்த வியூ 73 GB வந்துட்டு உபுண்டுக்கு அலோகேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம அந்த ஆஃப் பண்ண ஸ்வாப்பை ஆன் பண்ணிடணும். ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகே, கிளிக் அப்ளை. இது உங்களுக்கு நம்மகிட்ட இருக்க டேட்டாலாம் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ என்கிட்ட இப்போது 5 GB டேட்டா தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் ஒரு அதிகமான ஜிபி டேட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பாதியில் கேன்சல் பண்ணிடாமல் ஃபுல்லாக முடிகிற அளவு வெயிட் பண்ணுங்கள். இங்கே நம்ம டீட்டெயிலாக எல்லாமே பார்க்கலாம் எந்தெந்த பிளாக்லேருந்து போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். இப்போது 90 GB டேட்டா வந்து உபுண்டுக்கு அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம விண்டோஸை ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது தான் சேஃப். ஓகே, இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எரர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு ரூட்டை வந்து 50 GBயோட மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸ் 7 நான் பூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். விண்டோஸ் 7 இல்லை. இப்போ நான் உபுண்டுவை பூட் பண்ணுறேன். இப்போ உபுண்டுவை பூட் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் இந்த மாதிரி பூட் ஆகும். ஆனால் வந்துட்டு ஏன்னா ஏதாவது எரர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு GRUB எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த GRUB எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இதனால் மட்டும் GRUB எரர் வராது, மெனி டைம்ஸ் நிறையா எரர் கூட வரும். ஸோ எப்படி இப்போது GRUB எரரை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ சேம் மெத்தட் தான் நம்ம வந்துட்டு உபுண்டு ஐஎஸ்ஓ தான் ஃபைல் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே உபுண்டு 18 யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். உபுண்டு 14க்கு மேலே எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் அகைன் சேம் திங், ட்ரை Ubuntu without installing, try Ubuntu. தென் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்டர்நெட் நம்ம இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் தேவை. ஸோ அதனால் உங்கள் மிஷினை வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. ஒய்ஃபையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஈத்தர்நெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரூட் யூஸராக லாகின் பண்ணிக்கோங்க, சூடோ ஸ்பேஸ் -i. தென் வந்துட்டு ஒரு ரெபாசிட்ரி ஒன்று ஆட் பண்ணணும். இங்கே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எந்த வித கிரப் எரரையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு apt-repository ppa:/ubuntu/boot ரிப்பேர். இந்த பேக்கேஜ் நேம் வந்துட்டு Boot-Repair, ஓகேங்களா? ஸோ இந்த Boot-Repairன்ற பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இது டிஃபால்ட்டாக வந்துட்டு ஓகே இந்த Boot-Repairன்ற பேக்கேஜ் வந்துட்டு டிஃபால்ட்டாக Ubuntuவோட ரெபாசிட்டரியில் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு ரெபாசிட்டரி ஆட் பண்ணுறோம். இந்த ரெபாசிட்டரி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் நான் வச்சுக்கோங்க, இது நம்ம பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்டர்நெட் வேணும். நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் கூட இதை பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் இன்னொரு உபுண்டு மிஷின்லேயோ இல்லை அதர் விண்டோஸ் மிஷின்லேயோ நீங்கள் Boot-Repair அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு டேரெக்ட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கையும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம Boot-Repair இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். apt-get /install /boot-repair ஓகே, கிளிக் எஸ். இந்த Boot-Repair அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு உபுண்டுல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்றதுனா கிடையாது, மற்ற எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். இட் மீன்ஸ் இது ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் மாதிரி கூட நம்ம டவுன்லோட் பண்ணி நார்மல் பென்ட்ரைவில் பூட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம இது ஒரு பூட்டபிள் ஐஎஸ்ஓ கூட யூஸ் பண்ணிக்கலாம். boot-repair டெர்மினலில் எப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா Boot-Repair ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு விண்டோஸ் வந்துருச்சு. ப்ளீஸ் வெயிட் ஃபியூ செகண்ட்ஸ். பூட் டிடெக்டட். இந்த Boot-Repair எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, /boot அப்படின்ற ஃபோல்டரில் தான் நம்மளோட கிரப் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த கிரப்பை ஆக்சஸ் பண்ணி நமக்கு இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணோம். இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நான் என்ன இஷ்யூ இருந்தாலும் அதுவே ஃபிக்ஸ் பண்ணிடும். தென் அது போக நமக்கு வந்துட்டு கிரப்பை வேறு அப்டேட் பண்ணிடும். கிரப் அப்டேட் மீன்ஸ் நம்மளோட இப்போ நம்ம விண்டோஸை ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அந்த விண்டோஸ் 7 நமக்கு அங்கே காட்டுச்சு. ஸோ இப்போ நம்ம இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த விண்டோஸ் 7 அங்கே காட்டாது, நம்ம கிரப்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, SDA 6ல் தான் பூட் பார்ட்டிஷன் இருக்குது. ஹோல் SDAல இருக்குது ஹோல் கிரப். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு லிமிட்டடான ஆப்ஷனே போதும். இதை இது பண்ணுறதுக்கு டிஃபால்ட் ஆப்ஷனே போதும். ஸோ ஜஸ்ட் கிளிக் ரெக்கமெண்டட் ரிப்பேர். இது என்ன பண்ணோன்னா கிரப்பை வந்துட்டு SDAங்கிறது நம்மளோட ஹோல் ஹார்ட் டிஸ்க். ஸோ அந்த ஹோல் ஹார்ட் டிஸ்க்கும் ஒரே கிரப் தான் இருக்கும். இப்போது நமக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிஷன்ஸில் மட்டும்தான் நமக்கு கிரப் இருந்துச்சு. இப்போ ஹோல் பார்ட்டிஷன்லேயே நமக்கு கிரப் வந்துடும். ஸோ நமக்கு ரிப்போர்ட் எதுவும் இப்போது தேவையில்லை. மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை. இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு நமக்கு ரிப்போர்ட் ஓகே, நமக்கு இங்கே பூட் சக்ஸஸ்ஃபுல்லி ரிப்பேர்டு. ஓகே, யூ கேன் நவ் ரீபூட் யுவர் கம்ப்யூட்டர். Okay, you can reboot your system. Click restart. Okay, now we will data Ubuntu. Okay, Nandri.